ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைன் வைபில் இருக்கிற ஒரு விலாக் தான் ஆக்சுவலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த விலாக் எப்போ எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எடுத்துகிட்டுருக்கிற ஒரு வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பலகை வந்து லாஸ்ட் டைம் ஒரு பூஜை வீடியோவில் போடும்போது இது என்ன பலகை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஊஞ்சல் பலகை மாதிரி பெருசாக இருக்கும். இது வந்து நாங்கள் பூஜை பண்ணும்போது யூஸ் பண்ணலான்றதுக்காக இந்த பலகை எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம பூ போட்டு அர்ச்சனை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பலகையாக இருந்தது அப்படின்னா கீழெல்லாம் பூ சிந்தாமல் இருக்கும். சின்ன பலகைன்னா பார்த்திங்கன்னா கீழெலாம் சுற்றி பூவாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பலகையில் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த பூலாம் வந்து கீழே சிந்தாமல் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதனால் எப்போ பூஜை பண்ணாலுமே இந்த பலகை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாக்குளம் இட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வச்சு தான் வந்து பூஜை பண்ணுவோம். அதனால் இந்த பலகை எப்போவுமே பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி பத்திரமாக வந்து எடுத்து வச்சுருப்போம். இப்போ கோலம் நல்லா வந்து மாக்குளம் காஞ்செடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது. இதிலே பிரணவ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளாத் அவன் கர்ச்சி போட்டுட்டான், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறீங்க? ஆட்டோ பூஜை வச்சுட்டுருக்கியா? நாங்களே ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அவன் பார்த்திங்கன்னா அவனோட ஃபேவரட்டான அந்த ஆட்டோவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து போட்டு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம பண்ணிகிட்ருக்கா. இங்கே வந்து அப்பத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இல்லை கோதுமை மாவு அண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்து நம்ம அப்பமா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் போட்டால் நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்து நல்லா கரைச்சியும் அதுக்கப்புறம் அந்த பாகு மாதிரி சேர்க்கலாம். இது வந்து நல்லா துருவி எடுத்து வச்சதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ அப்போ மாவும் ரெடி. மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் அரிசி பாயசம், தேங்காய் 1 ஸ்பூன் அரிசி, தேங்காய் 1 ஸ்பூன் அரிசி, அரிசி ஊற போட்டுடணும். ஊற போட்டு அரைச்சி ஏலக்காய் பொடி வெல்லம், ஏலக்காய் பொடி வெல்லம், முந்திரி பருப்பு வறுத்து போடணும். இன்றைக்கி நைவேத்தியம் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் தாங்க வடை, பாயசம், அப்பம். ஸோ இதெல்லாம் வந்து சாதம், பருப்பு, பழம் எல்லாமே வந்து நைவேத்தியம். ஸோ வடை வந்து ரெடி பண்ணணும். மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்பம் மாவும் வந்து ரெடி. அப்படி இருக்கீங்க? நிறைய பூஜை பிளாக்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மொபைல் இல்லைன்னா ஸ்பீக்கர்ல வந்து சுவாமி ஸ்லோகம் ஏதாவது வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதனால் என்னால் அந்த ஒரிஜினல் சவுண்டோட கேப்சர் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பிரணவ் குட்டி தாங்க. ஸோ அவ்வளோ நீட்டாக கொஞ்சம் கூட ஷேக் பண்ணாமல் நல்லா எடுத்திருந்தா. ஸோ அவனோட புக்ஸையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குங்குமம் சந்தனமாக வச்சுட்டு அப்புறம் பஞ்சாங்கம் எல்லாமே எடுத்து உரமாக ரெடி பண்ணி, ஸோ இந்த வேலையில பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். இங்கே சைடில் என்ன ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பார்த்தா வந்து மேல்பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து சாம்பார் யாருக்குமே பிடிக்காது. அதனால் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் கப் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு மல்லி, 1 கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 6 லேருந்து 7 மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் நான் ஆயில் சேர்த்தேன் இல்லையா, ஸோ அதிலேயே தான் அந்த மிளகாவும் நான் ஃப்ரை பண்ணுறேன். பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானொலி நல்லா சூடாக இருக்கும் இல்லையா. Thank you.
வானொலி சூடுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காயும் நல்லா சுருங்கி வந்துடும். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாம்பார் மேல்பொடி வந்து ரெடி. நீங்கள் இது வரைக்கும் அந்த மேல்பொடி போடாமல் சாம்பார் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா மஸ்ட்டாக இதை செஞ்சு பாருங்கள். பருப்பு சேர்க்கும் போது இதை கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். பேலன்ஸ் அரைச்சிட்டு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழம்புக்கும் போட்டாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சுது. நல்லா சாஃப்டாக இருக்குது, அப்பவும் சூப்பராக ரெடியாக இருக்குது, வடையும் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம ஸ்பெஷல் பிரசாதம் வந்து அரிசி தேங்காய் பாயசம். ஸோ பாயசமும் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முடிச்சிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். ஆமாம், ஃபேஸ்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா நேற்று வர நாங்கள் லாவண்யாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ வந்ததே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு, அதனால தான். ஸோ இப்போ வந்து தேங்காய் பாயசம் வந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும் உங்கள் தேங்காய் பாயசம். நான் ரெசிபி சீக்கிரமாக வந்து ஷேர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான். அண்ட் ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே சரஸ்வதி மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃப்ரெண்டை குட்டி வந்து அழைச்சிட்டு போகணும். ஓகே ஃபைன். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான். ஸோ வந்து டேன் ரிமூவலுக்கு நீங்கள் என்ன பேக் யூஸ் பண்ணுவீங்க, எது வந்து நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் தரும், ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நிறைய டேனுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். பட் எஸ்பெஷலி நான் இதுதான் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வெளியில் போகிறேன் ரொம்ப அழைச்சல் அப்படின்னா நான் தான் போடுவேன். இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான், பட் செம்ம ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். ஸோ மஞ்சள் தூள் வந்து அப்படியே போடாமல் அந்த மாதிரி லைட்டாக வந்து வானிலையில் கலர் மாறுற அளவுக்கு, ரொம்ப டார்க் ப்ரௌன் வேண்டாம். ஆக்சுவலாக நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டேன், அதனால் வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சு. லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். மஞ்சள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ மஞ்சள் தூளையும் சேர்த்தாச்சு. அண்ட் வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். நான் சேர்க்குற அளவு வந்து ஃபேஸ் அண்ட் வந்து அந்த நெக்கிட்ட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ண முடியும், அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் காஃபி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அலோவரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம். நான் அது வந்து காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். பட் பச்சை பால் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மூணுத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வெயில் அதிகமாக படுமோ, கை ஃபேஸ் நெக் எல்லா இடமும் வந்து நல்லா ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும்.
ஒரு குட்டி விளாக் தாங்க. ஸோ நான் அடுத்தடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வந்து கொஞ்சம் லாங்கான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிவைன் விளாக் எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.